ஆடு என்ன மாதிரி தீவனமா போடுதுங்க? ஆட்டுக்கு ஆத்து மண்ணா? வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்னைக்கு நம்ம சில என்ன பார்க்க போறோம்னா, பக்ரீத் பண்டிகைக்கு தயாராக இருக்கும் எட்டியாபுரம் பொட்டு விட்டு பார்க்க போறோம். நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா ஆத்து மண்ணா? ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஜாலியான டைப்பு. அதை சும்மா நக்கலா அப்படி வீடியோல எடுத்தோம். இறையெல்லாம் சும்மா அப்படி இறைய போடலாம் மாட்டார். ஆட்டு காட்டிட்டு உள்ள வச்சிருவாப்ல கடை இறையெல்லாம். அவ்வளவு இறை போடுறோம், இவ்வளவு இறை இறை போடுறோம், இவ்வளவு செலவாயிருச்சு. அவருடைய ஆடுகள் தான் அவர் பண்ணையில வச்சு எடுக்கும்போது எடுத்த வீடியோ. அவ பாட்டுக்கு மேல ஏறி ஹாஸ்பிட்டல் சீட்ல மேல ஏறி அவங்க பாட்டு தேவைக்கு மேஞ்சிக்கிட்டு வேப்பலையும் தின்னுட்டு அவ பாட்டு ஜாலியா இருக்கிறாப்ல. இந்த குட்டிகள் ஃபுல்லாமே மொத்தம் ஒரு 50 குட்டி கிடக்கு. எல்லாமே ரெண்டு பல்லு, எல்லாமே ஒரு வருஷ கடாய் தான். எல்லாமே லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோ நெருக்கி வரும். ரேட் கொஞ்சம் கூட சொல்கிறாங்க, அதனால குட்டி அப்படி கிடக்கு. கண்டிப்பாக நான் வந்து இப்போ ஃபோன் எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் என் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து வாய்ஸ்லேயே எதுலேயே கேளுங்க. கண்டிப்பாக ஃப்ரீயாக ரிசல்ட் ரிசல்ட் கொடுக்குறேன், சரிங்களா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான வேலைகள் இருக்கிறனால வெளியே போயிட்டு வச்சுட்டு அலைஞ்சிட்டு வரோம். ஃபோன் சரியாக எடுக்க முடியல. சில பேர் ஃபோனை எடுக்கிறேன், சில பேர் ஃபோனை எடுக்க முடியல. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக பார்த்துட்டு ஃப்ரீயாக கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். நீங்கள் பண்ணுங்கள். இதோட ரேட்டு ரீசனபிளாக என்னென்னு சொல்கிறேன் கரெக்டாக. கடை கொம்படி இருக்கு. இது எல்லாமே நல்லா ஒரிஜினல் பொட்டு குட்டி, நல்ல தரமான குட்டி. பக்ரீத்துக்கு நல்ல தரமான குட்டிகள் தான். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த குட்டியில் எடுத்து கூட கொடுக்குற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அஞ்சு கழிச்சு விருப்பிங்களா? தரமான குட்டிங்க. இந்த வருஷம் எல்லாரும் பக்கத்துலேயும் அப்படி தான், எங்கே போனாலும் விலை வந்து கூட சொல்கிறாங்க. அம்மையை வந்து அடி வந்து அடிபட்டோம், நாங்கள் ரொம்ப இழந்துட்டோம், அதனால் பார்த்து கொடுங்க பார்த்து கொடுங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம விற்பனை பண்ணும்போது அந்த மாதிரிலாம் விற்பனை பண்ண முடியாது. அந்த வரத கஷ்டமர்லாம் கீழே தான் கேட்குறாங்க, என்ன பண்ணனே தெரில. இப்போ தான் குட்டிகள் ஒன்றுனா வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு 200 குட்டிக்கு மேலே சேர்த்துக்கிட்டோம். மொத்தம் ஒரு 500 குட்டி 600 குட்டி வாங்குவோம். இப்போ தான் குட்டிகள் ஃபுல்லாமே அட்வான்ஸ் கொடுத்துட்டு குட்டிகளாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த குட்டிகள் ஃபுல்லாமே கிடக்கு. இந்த குட்டிகள் கடைசி நம்ம தான் ஏற்றுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக யாருக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். முடியா பட்சத்து நம்ம தான் அந்த குட்டிகளை ஏற்றணும். நல்ல தரமான குட்டிகள் தான். லைவ் வெயிட் எல்லாமே இது 42-43 கிலோ இருக்கும். ஆனால் எதுவுமே பல் போடலை, எல்லாமே இளங்குட்டி. ஒரு 5-6 குட்டினா பல் போட்டிருக்கோம். மொத்தம் 100 குட்டி இருக்குது. எதுவுமே பல் போடல, எல்லாமே இளங்குட்டிகள் தான். உங்களுக்கு பக்ரீத் பண்டிகை விற்பனைக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே இலசு. நிறைய பேர் வந்து கேட்குறேன்னா பல் போடாத குட்டி வெயிட் கூட இருக்கான் தான் எல்லாருமே கேட்பாங்க. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச குட்டி எல்லாமே பல் போட்ட குட்டி. இது எதுவுமே பல் போடலை, எல்லாம் இளங்குட்டி. வளப்புல தெளிவாக இருக்குது. வெளிச்சத்தில் விட்டு காட்டுவதே பாருங்க. இந்த குட்டியில் எல்லாமே போன வருஷம் பக்ரீத் முடிஞ்ச ஒரு மாதம் இந்த குட்டி எல்லாமே பிடிச்சிட்டாங்க. நல்ல சைஸ், நல்ல தரமாக வளர்த்துருக்காங்க. அதில் வாங்கும்போது ரேட் ஓரளவு ரீசனபிளாக வாங்கியிருக்காங்க. ரீசனபிளாக வாங்க போய் தான் இன்றைக்கி இறவாசிலாம் கூட வந்தாலும் அவருக்கு 10 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ரேட்டு கூட கொடுத்து வாங்கியிருந்தா ரொம்ப சிரமப்பட்டிருப்பாப்ல. இந்த குட்டிகள் ஃபுல்லாமே நம்ம தான் கொம்பு உரிமை எல்லாமே உருவி கொடுத்தோம். நல்ல தரமான கிடாய்கள் தான் எல்லாமே. அந்த நிற்கிறாப்புல அவர் தான் அந்த குட்டிக்காரரு. குட்டித்தோ அப்புறம் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எதுவுமே பல் போடலை, எல்லாமே இளங்கடாய்கள் தான். நல்லா தரமாக இருக்கும். உங்கள் நேரில் பார்க்குறது உங்களுக்கு குட்டி உடனே பிடிச்சிக்கிடும். எல்லாமே நல்ல ஒரிஜினல் பொட்டு. விற்பனைக்கு நல்ல தகுதியான குட்டிகளாக இருக்கும். இதுக்கு இறையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா துவரம் தூசி, உளுந்து குறனை, பருத்தி விதை, மக்காச்சோளம், இது போக லேசாக கோதுமை, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. குட்டிகள் எல்லாமே நல்ல தீவனம் நல்லா எடுத்த குட்டிகள் தான். இன்ன வரைக்கும் தீவனம் கழிக்கல, நல்லா தின்னுக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசி 10 நாள் குட்டிகள் விற்பனை கொண்டு வருவாப்புல. அப்போ இன்னும் தரமாக இருக்கும் குட்டிகள் எல்லாமே. இந்த குட்டியில் நான் காட்டியிருந்தேன் உங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன் பெரிய குட்டிகள் அந்த வீடியோ தான் இது. இந்த குட்டியில் நல்ல கலரு, நல்ல கொம்பு தோரணை. குட்டிகளை ஒரு நல்ல தரமான குட்டிகள், விற்பனைக்கு நல்ல அருமையான குட்டிகள் தான். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். முடியாத பட்சத்து வாட்ஸ்அப் பண்ணினா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வாட்ஸ்அப் பண்ணி ரீப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப அதிகமான வேலை நல்லா எடுத்து ஒன்றும் ரீப்ளை பண்ண முடியல. சாதாரணமாக ஒரு 10 நிமிஷம் ஃபோனை சைனில் போட்டு எடுத்து பார்க்கும்போது 140 மிஸ்டு கால் கிடக்கு. வாட்ஸ்அப் பார்த்தாலும் அவ்வளோ வாய்ஸ், அவ்வளோ மெசேஜ், என்னால் எதுவுமே பண்ண முடியல.
கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ரீப்ளே சரியாக ரீப்ளே பண்ணாலும் எதுவும் வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இது ஃபுல்லாமே எட்டையப்புறம் பொட்டு குட்டிகள் தான். இது ஒரு 60 குட்டி கிடக்கு. இந்த குட்டிகள் விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். எல்லாமே ஒரிஜினல் குட்டி. இந்த கடாயில் வந்து நீங்கள் ஆட்டுக்கும் கடாய் எடுக்கலாம். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்ல கலர்லாம் ஒரிஜினல் கலரு. இவரும் இந்த வியாபாரியும் ஆட்டுக்கு கணக்கு பண்ணி மெயினாக வளர்க்குறாப்புல. ஆட்டுக்கெலாம் ஒரு கடாய் ஒன்று 40,000 விற்கும். அந்தளவுக்கு கலர் ஒரிஜினல் கலர். ஆட்டுக்கெலாம் நீங்கள் 40,000-50,000 வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா ஒரு 5 குட்டி விற்றுருக்காப்புல. ஒரு குட்டி ஒன்று 50,000 ரூபாய்க்கு, 5 குட்டி 2,50,000 ரூபாய்க்கு விற்றுருக்காப்புல. ஆனால் நல்ல சரியான ஒரிஜினல் கலரு. இவருக்கும் இந்த வருஷம் அடிகளாக அதிகமாக இருந்துருச்சு. அதில் அம்மனை வந்து ஒரு 15 குட்டிக்கு மேலே போச்சு அவருக்கு பாவம். ஆனால் நல்ல தரமான குட்டியில் தான் வச்சுருக்காப்புல. தேவைப்படுங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. இது பார்த்துட்டு வெள்ளாடு கன்னியாடு. இந்த கடாய்க்கு வந்து காய் அடிச்சிட்டாங்க. லைவ் வெயிட்டுக்கு என் மதிப்புக்கெலாம் என் பிறகு ஒரு 80 கிலோவுக்கு நெருக்கி வரும். அது கோயிலுக்காண்டி நேர்ந்து விட்டாங்க. என்னடா இந்த கடாயை நானே வாங்கியிருப்பேன் என் வீட்டுக்கு. ரொம்ப லட்சணமான கடாய். இப்போ குட்டி நவுளும் பாருங்கள் என்ன சைஸ் இருக்கும் பாருங்கள். சரியான உயரம் கடாய் பார்த்துட்டிங்கன்னா 4 பல் இருக்கும். கடாய் என்ன தோரணம் இருக்கும் பாருங்கள். சரியான சைஸ் தரமாக இருக்கு. நல்ல நீளம் உயரம் நல்ல கடாய். இந்த வருஷம் என்ன பண்ணையிலையுமே இந்த அம்மை நோயினால் திருப்பி திருப்பி நான் சொல்லிகிட்டு இருக்காதான். அம்மை நோயினால் எல்லா பக்கமும் ஆட்டி ஒரு தொழுகலாம் போகிறோம். 80 குட்டி வச்சுருக்காப்புல. 20 குட்டி அப்படியே இந்த தொழுதான் அடக்கம் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாமே தோண்டி புதைச்சிருக்கேன் அப்படிங்காப்புல. கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது உங்கள் நிலை பசுமை ஃபார்ம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக